கடந்த 2014 லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பில் 3வது அணியில் கன்னியாகுமரி தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 6 தொகுதிகளில் போட்டியிட்டும் வெற்றி பெறவில்லை. அதனால் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நிர்மலா சீதாராமன், முருகன் ஆகியோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த லோக்சபா தேர்தலிலும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதனால் லோக்சபா தேர்தலில் தமிழக பாஜக சார்பில் போட்டியிட விரும்புவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் போட்டியிட விரும்புகிறார். அவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என நம்புகிறார். அதே போல கோவை லோக்சபா தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட விரும்புகிறார். இவரும் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். மேலிடமும் அவருக்கு ஒப்புதல் அளித்துவிட்டதாக கூறப்படுகிறது. தோல்வியடைந்தாலும் தங்களின் எம்எல்ஏ பதவிக்கு பாதிப்பு இருக்காது என்பதால் இருவரும் லோக்சபா தேர்தலை துணிச்சலாக சந்திக்க தயாராக உள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் 2006 முதல் 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2012 வழக்கு பதிவு செய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து கடந்த 6 டிசம்பர் தீர்ப்பளித்தது. அதே போல அப்போதைய திமுக ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோர் மீதும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை விருதுநகர் நீதிமன்றத்தில் நடந்தது. தன்னை பழி வாங்குவதற்காக புனையப்பட்ட வழக்கு இது என்று அமைச்சர் ராமச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை ஏற்று நீதிபதி திலகம் வழக்கில் போதிய ஆதாரம் இல்லாததால் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியையும் வழக்கில் இருந்து விடுவித்தார். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை. இதையடுத்து இந்த வழக்குகளை தானாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்களாக தூங்கவில்லை, மனசாட்சியை உலுக்கியதால் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொள்கிறோம், இரு வழக்குகளின் விசாரணையின் போது பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் தவறானவை என கூறி இந்த 2 வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். உலகிலேயே முதல் நாடான நிலவின் தென் துருவத்தை ஆராய 615 கோடி ரூபாய் செலவில் விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் திட்டமிட்டபடி சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து GSLV LV M3 M4 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. விண்ணில் பாய்ந்த சந்திராயன் 3 விண்கலம் பல்வேறு கட்டங்களாக நிலவை சுற்றி வந்த நிலையில் நேற்று மாலை 6:04 அளவில் நிலவின் தரையிறங்கி வெற்றிகரமாக கால்பதித்து வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இப்போது சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும் பணி வெற்றி பெற்றதால் உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் நிலவில் கால்பதித்த 4வது நாடு இந்தியா என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஆட்சி நடக்கிறது. அம்மாநிலத்தின் நிதியமைச்சராக இருப்பவர் ராமேஸ்வர் போரான். இவரது மகன் ரோஹித் போரானுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ரோஹித் போரானுக்கு சொந்தமான இடங்களில் மதுபான கடைகள் உரிமம் தொடர்பான பண மோசடி வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராஜி, தும்கா, தியாகர் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள ரோஹித் போரானுக்கு தொடர்புடைய இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக பண மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வரும் August 24 விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னதாக August 14 நில மோசடி வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்டது. இருப்பினும் மாநிலத்தில் சுதந்திர தின விழாவுக்கு தயாராக வேண்டியதை காரணம் காட்டி அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிலவில் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய பிறகு பிரதமர் மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றிய போது சந்திராயன் 3 வெற்றி பெற்றுள்ளது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இஸ்ரோ குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், இந்த நேரத்தில் 140 கோடி இந்தியர்களையும் வாழ்த்துகிறேன், இதற்கு முன் எந்த நாடும் அங்கு சென்றதில்லை, நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பு மூலம் அங்கு சென்றடைந்துள்ளது, இந்திய விண்வெளி நிறுவனம் மற்றும் விஞ்ஞானிகளின் வெற்றியின் வரலாற்று தருணத்தை உலகம் கண்டுள்ளது, இந்தியாவின் வருங்கால வளர்ச்சியின் உதயமாக இந்த சாதனை திகழ்கிறது, விஞ்ஞானிகளுக்கு கோடான கோடி நன்றி, புதிய இந்தியா உருவாகியுள்ளது மற்றும் இந்தியர்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் பெருமிதம் பொங்குகிறது, சந்திராயன் 3 திட்டம் வெற்றி பெற்ற நிலையில் புதிய இந்தியா உருவாக்கியுள்ளது, இந்தியாவின் காலடி நிலவில் பதிந்திருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உற்சாகம் அடைய வைத்துள்ளது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சரித்திர சாதனை படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள், இந்த வெற்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று கூறுவேன், அடுத்ததாக நிலவுக்கு மனிதனை அனுப்புவதுதான் திட்டம், சூரியனை ஆய்வு செய்ய Aditya L1 விண்கலம் விரைவில் அனுப்பப்படும் என மோடி தெரிவித்துள்ளார். ஒரு மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம், ஜிடிவி தினகரன் பாஜக கூட்டணி அங்கம் வகிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எண்மண் என் மக்கள் பயணத்தின் போது தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். அதில், வரும் மக்களவைத் தேர்தலில் மோடியை பிரதமராக்குவதில் தமிழகத்தின் பங்கு இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன், அதனால் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டிய ஓட்டுகள் எந்த விதத்திலும் சிதறக்கூடாது என்பதால் அகில இந்திய தலைமையிடம் OPS ஜிடிவி தினகரன் குறித்து பேசினேன். ஆனால் ஒரு சில விஷயங்களில் அதிமுக பிடிவாதமாக உள்ளதால் அகில இந்திய தலைமை பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை, நம்மால் இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது
கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இது மக்களவைத் தேர்தல் என்பதால் அகில இந்திய தலைமை என்ன நினைக்கிறதோ அதனை செயல்படுத்துவது மட்டுமே எனது திட்டமாக இருக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவ்வாறு இருக்காது என நினைக்கிறேன் என்றார். அண்ணாமலையின் கூற்றுப்படி பார்த்தால் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என்பது ஊர்ஜிதமாகியுள்ளது. சென்னையில் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவின் பேச்சு போட்டி பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு வழங்கினார். கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். இதன்பின் இந்த விழாவில் உரையாற்றிய அவர், எப்போதும் என்னை சுறுசுறுப்பாக வைத்திருப்பவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும் தான். இந்த பேச்சு போட்டிகளின் மூலம் அடையாளம் காணப்பட்ட இளம் பேச்சாளர்கள் தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்த பரிசு. மாணவர்களே, ஒற்றுமை நல்லிணக்கம் மனித நேயத்தை போற்றுங்கள், எண்ணங்களை அழுக்காக்கும் எண்ணங்களை புறந்தள்ளுங்கள் என்றார். மேலும் சிறுபான்மையினர் மனநலனுக்காக ஏராளமான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு என தனி அடையாளம் உண்டு. பண்பட்ட தமிழறிவை எல்லா மாணவர்களும் பெற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.